ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும் வார்த்தை வளம் பெற, இதயம் திறக்கட்டும் பண்பு வலு பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புணரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா, ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. சீராக் 48:11. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர், நாமும் வாழ்வது உறுதி. புரிதலில்லா உறவில் அன்பு மலர்வதில்லை. அன்புள்ள இடத்தில் சந்தேகம் இருப்பதில்லை. எவரும் கண்டிராத கடவுள் என்னும் மறைபொருளை புரிந்து கொள்வோர் கடவுளை அன்பு செய்ய ஏற்புடையோர். முயற்சி இல்லாமல் எந்த வெற்றியும் கிடைப்பதில்லை. வாழ்க்கை என்னும் விளையாட்டுத் திடலை பொழுதுபோக்கிற்கு மட்டும் பயன்படுத்தாது பரிசுகளை பெறவும் முயற்சிக்க வேண்டும். சாதித்த சம்பாதித்த எதையும் உடல் தன்னுடன் எடுத்து செல்வது இல்லை. ஆன்மா மட்டுமே புண்ணியங்களை அல்லாதவைகளை தன்னுடன் எடுத்து செல்கிறது. புண்ணியங்களில் மிகுந்திருக்கும் ஆன்மா கடவுளை காணும், அவரது அன்பில் துயில் கொள்ளும், பரிசினை பெறும். இறைவனை காணும் நுழைவு சீட்டினை வாங்கிட, புண்ணியம் என்னும் அழியா செல்வத்தினை சேர்த்திட வாழ்க்கையில் வாய்ப்புகள் ஏராளம் கொட்டி கிடக்கிறது. பயன்படுத்துவோர் பேறு பெற்றோர். ஜெபம். இயேசுவே, உம்மை காண வேண்டும் என்ற பற்று ஆர்வத்தை என்னுள் மிகுதியாக்கும். உம்மை காண்பதற்கான தகுதியை பெற்றிட என்னை நெறிப்படுத்தும். அமேன். மனிதா மனிதா எழுந்திடுவாய், உன் பாவ கரைகள் கரைந்திடுவா. மனிதா மனிதா எழுந்திடுவாய், உன் பாவ கரைகள் கரைந்திடுவா. கடவுளின் கருணை சுரந்திடும் காலம், கணக்கில்ல பாவங்கள் கழுவிடும் நேரம். கடவுளின் கருணை சுரந்திடும் காலம், கணக்கில்ல பாவங்கள் கழுவிடும் நேரம். மனிதா மனிதா எழுந்திடுவாய், உன் பாவ கரைகள் கரைந்திடுவா. மனிதா மனிதா எழுந்திடுவாய், உன் பாவக்கரைகள் கரைந்திடும் வா. உலகம் பின்னிய வலைகளிலே உழன்று உருவினை இழந்தாயோ, உலகம் பின்னிய வலைகளிலே உழன்று உருவினை இழந்தாயோ. இரக்கத்தின் கதவுகள் திறந்திடும் நேரம், இரக்கத்தின் கதவுகள் திறந்திடும் நேரம். இதயத்தின் இருளை போக்கிட எழுவாய், மனிதா மனிதா எழுந்திடுவாய், உன் பாவ கரைகள் கரைந்திடுவாய். கடவுளின் கருணை சுரந்திடும் காலம், கணக்கில்ல பாவங்கள் கழுவிடும் நேரம்.
மனிதா மனிதா பாவத்தை கண்டு விலகிடுவாய் பாம்பை கண்டு விலகுவது போல் பாவத்தை கண்டு விலகிடுவாய் இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவும் இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவும் பரலோக இன்பத்தை சுவைத்திடவாராய் மனிதா மனிதா எழுந்திடுவாய் உன் பாவக்கரைகள் கரைந்திடுவாய் கடவுளின் கருணை சுரந்திடும் காலம் கணக்கில்ல பாவங்கள் கழுவிடும் நேரம் மனிதா 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 பாவத்தை கண்டு வெறுப்பவர் இயேசு பாவியை கண்டு அணைப்பவர் இயேசு பாவத்தை கண்டு வெறுப்பவர் இயேசு பாவியை கண்டு அணைப்பவர் இயேசு பாவத்தின் முடிவோ மரணத்தை கொடுக்கும் பாவத்தின் முடிவோ மரணத்தை கொடுக்கும் மரணத்தை ஜெயிக்கவே இயேசு பலியானார் மனிதா மனிதா எழுந்திடுவாய் உன் பாவக்கரைகள் கரைந்திடுவா மனிதா மனிதா எழுந்திடுவா உன் பாவக்கரைகள் கரைந்திடுவா கடவுளின் கருணை சுரந்திடும் காலம் கணக்கில்ல பாவங்கள் கழுவிடும் நேரம் கடவுளின் கருணை சுரந்திடும் காலம் கணக்கில்ல பாவங்கள் கழுவிடும் நேரம் மனிதா மனிதா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். மூவரு இறைவா உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழி நடத்தும். எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசீர்வதியும்.
தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும். மூவுரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயர் உருவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானக தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி. என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில்